சரி அவளந்தான் காய்க்கிற அண்ணா சொல்லுங்கடா திருப்பி திருப்பி. இன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆட்சேபனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது, அதை தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள்? உங்களுக்கு தெரியும் சுமத்தினவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனை பற்றி நான் கதைப்பதற்கு விரும்பவில்லை. அவர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், நான் மட்டக்களப்பு மன்ற பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு கிடைத்த வாக்குகள் என்ன, கிடைத்த வாக்குகள் என்ன, அவருடைய பாதம் என்னவென்றால் பிள்ளையார் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் அரசு பண்ணப்பட்டவர், அவரை வெளியில் விடக்கூடாதுங்கிறார். அப்படி என்று சொன்னால் அப்பாவிகளாக கைது செய்யப்பட்டிருக்கிற பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படாதே உருவாகும். ஆகையால் அவர்களுடைய இடத்துக்கேற்ற மாதிரி பாதம் செய்வது என்பது வேடிக்கையான உடைமை. நான் பார்த்தேன் பொதுஜன பெருமை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் உங்களுடைய விடுதலை குறித்து நியாயமான ஒரு முடிவு வந்திருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலேயே பொதுஜன பெருமை ஆட்சி அமைத்தது என்பது உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக ஒரு வருடம் முடிந்திருக்கிறது. ஆகையால் என்னுடைய வழக்கா என்பது உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல், அதை இன்றுதான் நீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது. பிரசாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் கட்சியில் மறுசீரமைப்பு ஏதாவது? அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. கட்சியை மறுசீரமைக்கணும், கட்சியை விரைவாக இன்னும் கிழக்குமான புறம் கட்டி எழுப்பப்படும், அப்படி ஒரு நிலைமை இல்லை. இனி உங்களுடைய அரசியல் பயணம் எவ்வாறு இருக்கும்? மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய மையாமை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தனித்து போட்டியிடுமா அல்லது பொதுஜன பெருமை போட்டியிடும்? காலம் தான் தீர்மானிக்கும். எப்படியும் கிழக்கு மாகாண சபையை ஆட்சியதற்கான முடிவுகள் எடுப்போம்.